समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं नाम विनायक பெருமானுடைய 16 நாமாவளி பார்த்துட்டு வரோம் அது ஒரு தடவை சொல்லிரலாம் ஓம் சுமுகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகர்ணகாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விகடாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் தூமகேதவே நமக ஓம் கணாத்யக்ஷாய நமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் கஜானனாய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக ஓம் சூர்பகர்ணாய நமக ஓம் ஹேரம்பாய நமக ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமக இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய நாமாவளி வந்து ஓம் சூர்பகர்ணாய நமக இங்க சூர்ப சொல்லும்போது முரம் ஓம் சூர்பகர்ணாய கர்ணாயன்னு சொன்னால் காது அதாவது முரம் போன்ற காதுடையவரை நமஸ்கரிக்கிறேன் நம்ம ஏற்கனவே ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் சூர்பனகா சூர்பன அதுவும் முரம் தான் பெருசு முரம் போன்ற பெரியதாக நக நக நகம் மிகப்பெரிய நகத்தை உடையவள்னு அர்த்தம் சூர்பனகானா அவன் நகமே பெருசாக இருந்தால் அவருடைய உருவம் எவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமானதாக பெரிதாக இருக்கும்னு நமக்கு புரிஞ்சுக்கணும் அதுபோல் இங்கே சூர்பகர்ணாயின்னு சொல்லும்போது முரம் போன்ற பெரிய காதை உடையவர்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம ஓம் கஜகர்ணகாய நமகன்றதில் காதை பற்றியே ஒரு நாமாவளி இருக்குது இப்போ அங்கே நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா அவர் வந்து பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை அவர் வந்து கேட்பார் நன்றாக கேட்டுக்கொள்பவர் அனைத்தையும்னு நம்ம பார்த்தோம் சரி இங்கே என்ன வித்தியாசம் இங்கேயும் பார்த்தா அந்த மாதிரி தான் பிரார்த்தனைகள் எல்லாம் வேண்டுதல்லாம் கேட்டுக்கொள்வார் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் எப்படி நம்மளுடைய வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியானதாக இருக்குமானா சந்தேகம்தான் அந்த வேண்டுதல்கள் இருக்கட்டும் நம்மளுடைய பேச்சு நல்ல விஷயங்கள் பற்றி இருக்குமானா சந்தேகம்தான் முக்காவாசி நேரம் நம்ம வந்து தேவையில்லாததான் பேசுகிறோம் பாரதியார் யோக சித்தின்ற ஒரு தலைப்பில் வரம் கேட்டேன் அதில் வந்து ஒரு ஃபேமஸான பாட்டு சொல்லியிருப்பார் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி தேடிச்சோறு நிதந்தின்று தினமும் போய் சாப்பாட்டுக்காகவே வாழ்ந்து பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி சின்ன சின்ன விஷயங்கள் அவன் எப்படி பண்ணிட்டான் நான் என்ன பண்ண தெரியுமா நான் எப்படி பண்ணிட்டேன் இல்லைன்னா மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது தீயது பேசுவது இந்த மாதிரி பேச்சு நம்மளுடைய பேச்சே இப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்புறம் நம்ம பிரார்த்தனைகளும் வெறும் ரொம்ப கொஞ்சம் தாழ்ந்த விஷயங்களை பற்றினதாகவே இருக்கும் அதனால் இங்கே இந்த மாதிரி வேண்டுதல்களுக்கும் இந்த சூர்பகர்ணாயன்றதுக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா சூர்பம்னா நம்ம முதலே பார்த்த மாதிரி முரம் முரம் நம்ம எதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில் தானியங்களை புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தானியங்களில் இருக்கக்கூடிய உமிகள் கல் இதெல்லாம் நீக்குவதற்கு முரத்தை வச்சு இப்படி பண்ணுவாங்க இல்லையா பின்னாடி இந்த விரலை வச்சு கூட தட்டுவாங்க இப்படி போட்டுட்டு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன பேலன்ஸ் வேணும் அதுக்கு கரெக்டாக அதில் அந்த முரத்தில் எத்தனை அளவு அந்த முரை சைஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எந்த அளவு வரைக்கும் அந்த தானியத்தை போடணும்னு இருக்குது அரிசியோ தானியங்களோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நம்மளுடைய முன்னோர்கள் அம்மாமார்கள் பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அத்தைமார்கள்லாம் அழகாக புடைப்பாங்க அப்படி புடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய கல் உமிகள்லாம் நீக்கி விடுவார்கள் வேண்டாதவற்றை நீக்கி விடுவார்கள் நீக்கிவிட்டு முக்கியமானதாக இருக்கக்கூடிய தானியங்களை சேமித்து வைத்துக் கொள்வார்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் அந்த மாதிரி விநாயக பெருமான் நம்ம பிரார்த்தனை பண்ணால் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் அப்படி அருள் புரிந்துருவான்னு சொல்ல முடியாது அவர் வந்து எது நமக்கு தேவையோ எது நம்மளுடைய வேண்டுதல் அதில் வந்து எது நமக்கு உண்மையிலேயே நல்லதோ அதை மட்டுமே அவர் என்ன பண்ணுவார் ஏற்றுக்கொள்வார் மற்றதெல்லாம் கழித்து விடுவார் ஒதுக்கி விடுவார் நமக்கு அது தீங்கு செய்துவிடும் என்பதற்காக அதுபோல் முரம் செய்கின்ற காரியத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் கஜகர்ணகாய நமகளை பார்த்துருக்கோம் அந்த கஜ யானை என்ன பண்ணுது வண்டுகள் மத நீர் தன்னுடைய அருள் நீர் பொழிவது வழிகின்ற அந்த அருள் நீரை வண்டுகள் வருது அதை உண்பதற்கு குடிப்பதற்கு அதை வந்து விரட்டுகிறான்னு பார்த்தோம் இங்கே என்ன செய்கிறாருன்னா இங்கே ஓம் சூர்பகர்ண நாமாவளியில் இங்கே பொருள் பார்க்கும்போது அந்த காதை விடாமல் அசைச்சிட்டே இருக்கார்ல
அது சேர்க்கும்போது நம்மளுடைய பேச்சுக்கள், தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற பிரார்த்தனைகள் இதெல்லாட்டையும் என்ன பண்ணுறாராம், அந்த முரத்தை புடைப்பது போல் தன்னுடைய காதை வீசி 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 தேவையில்லாததெல்லாம் அவர் புடைத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு எது உண்மையிலேயே நமக்கு நன்மையை தரக்கூடியதோ அதை மட்டுமே கேட்டு தக்க வைத்து கொள்கிறார். இப்படி நாம் என்ன பண்ணோம், அது போல் நாமளும் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நம்ம கேட்குறோம், நம்ம விருப்பம் கேட்குறோமோ இல்லையோ ஆனால் நமக்கு வந்து சேருது. அப்படி சேருகின்ற எல்லா விஷயத்துலையும் மனசுக்குள்ளே போட்டுக்கூடாது எல்லா குப்பைகளையும். அப்போ என்ன பண்ணணும், அந்த முரத்தில் தேவையில்லாததெல்லாம் விளக்குவது போல் நாமளும் மிக கவனத்தோடு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் கேட்டு உள்ளே தக்க வைத்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்களை உள்ளே போக விடாமல், காதுக்குள்ளே போக விடாமல் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். இதுதான் ஓம் சூர்பகர்ண நமக என்கின்ற நாமாவளி மூலமாக நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ பாருங்களா, இதுக்கு மாற்றி செய்யக்கூடாது. மாற்றி செய்கிறதுனா நடத்தினா கேட்க வேண்டியதை கேட்கணும், கேட்க வேண்டியவற்றை தள்ளிவிடக்கூடாது. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் நம்ம கம்பராமாயணத்தில் சொல்கிறாரு. ராமபிரான் தாடகை மேலே, அரைக்கு மேலே அம்பு எய்கிறார் இல்லையா, அப்போ அந்த அம்பு என்ன அளவுக்கு எப்படி போச்சுன்னு சொல்கிறார். எப்படி போச்சுன்னா, அந்த அம்பு அவருடைய அரைக்கினுடைய மார்பு வைரக்குன்று போல, வைரத்தை கட் பண்ண முடியுமா, சுலபமாக தொலைக்க முடியாது, அந்த வைர மலை போன்ற மார்பு உடையக்கூடிய அந்த தாடகையினுடைய மார்பில் ராமபிரானுடைய அம்பு மிக வேகமாக சென்று துளைத்து அப்புறம் சென்று விழுந்தது. இது எப்படி சொல்கிறார் உதாரணம், இதுக்கு கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டன்றே. கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள், நல்லோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், அனுபவசாலிகள், கல்லா புல்லருக்கு அறிவில்லாதவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதிச்சா, நல்லது சொன்னான், அறிவுரை சொன்னான், அது எப்படி அவங்களுடைய காதுக்குள்ளே போய் மனசில் தங்காதோ, இப்படி போய் இந்த காதில் போய் இந்த காது வழியாக வெளியில் போயிடுமோ, அதுபோல் ராமபிரானுடைய இந்த சரமானது, அம்பானது தாடையினுடைய வைரம் போன்ற கடினமான நெஞ்சையும் பிளந்து அப்புறம் போய் விழுந்ததுன்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், நாம் பெரியோர்களுடைய, சான்றோர்களுடைய, அனுபவசாலிகளுடைய அறிவுரையை, நல்ல விஷயங்களை கேட்டு தக்க வைத்து கொள்ள வேண்டும், மாற்றி புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம பொதுவாக உலக விஷயங்கள் பற்றி என்ன பேசுவாங்க, மூணு விஷயம், மண், பொண்ணு, இப்படி தானே, மண் ஆசை, பொண்ணாசை, பெண்ணாசை, இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே தேடி 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 கேட்டு இல்லை தானாக வந்தாலும் அதில் நம்ம மயங்கி போகாமல் நம்மளுடைய குறிக்கோளுக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் கேட்டு தக்க வைத்து கொள்ள வேண்டும், மற்றதை நீக்கிவிட வேண்டும். அதுபோலவே சான்றோர்களுடைய விஷயத்தை கேட்டுட்டு விட்டுடக்கூடாது, அதை கேட்டு கிரகித்து நாம் மனதில் பதிய வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதுபோல் மீண்டும் ஒரு முறை நாம் ஓம் சூர்பகர்ணாய நமக என்று விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து நம்மளும் தீயதை விளக்கி நல்லவற்றை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆற்றலை பெற வேண்டும் என்று விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து இத்துடன் முடித்துக் கொள்வோம். ஹரியோம்.